போதுண்டி, இது சரியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட் பரத் இப்போவும் ரொம்ப ஆபத்தான கட்டத்துல தான் இருக்காரு. அவருக்கு தேவைப்பட்ட எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அவரு மறுபடியும் பழைய பரத்தா முழுசா உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவாகும். சார், அவர் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் சார். இதெல்லாம் பார்த்துக்கிட்ட விபத்து நடக்கும். அவர் நார்மல் ஆகணும்னா பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். சீக்கிரம் உங்க முடிவை சொல்லுங்க. There is no other go. You have to spend the money. என் மகனுக்கு ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, பரத்துக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் கேள்விப்பட்டேன்டா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தது அந்த கடவுளுக்கே பொருட்களை போல இருக்கு. அதுக்காக நீ இப்படி ஒரே இடம் இணைஞ்சு போய் நின்றுட்டா மட்டும் எப்படி? லைஃப் ஹேஸ் டு கோ. டே, அந்த ஸ்டெல்லம்மா வீட்டு வேலையை பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த அம்மா ஃபோனை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போப்பா. ஒரே பிள்ளைப்பா, அவங்க ஆகாது. அவன் அழாதீங்கம்மா. இந்த நிலைமையில எப்படி நான் வர முடியும்? அவனை பார்த்துக்கத்தான் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்களேடா. 24 மணி நேரம் நீ அவங்க கூட இருந்து என்ன பண்ண போற? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். வண்டியை பார்த்து ஒழுங்கா ஓட்டாத எவனா இருந்தாலும் இதுதான் கதி. அதுக்கு நீ காரணம் இல்லையே. டேனியல் மேத்யூஸ். இங்கே சார். தேங்க்யூ சார். ஏய், ஸ்டாப் ஸ்டாப். இன்னும் வரலே.
வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சு மேடம். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். ஸ்டெல்லா. என்னங்க இங்கேயா? ஆ இங்கே. ஐயோ ஸ்டெல்லா, டானிக்கு ஏதாச்சும் தெரியல ஸ்டெல்லா, ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாருங்களேன். என்ன டானி, டானி எழுந்துரு டானி, வாட் ஹேப்பன் டானி, டானி டானி என்னாச்சு டானி, டானி டானி வாட் ஹேப்பன் டு யூ டானி, ஸ்டெல்லா ஸ்டெல்லா டானிக்கு என்னாச்சு ஸ்டெல்லா, டாக்டர் டானி எழுந்துருங்க டானி, டானி ப்ளீஸ் கெட் அப் டானி, டானி டானி கெட் அப் டானி, டானி ஓ மை காட் என்னாச்சு டானி, டானி டானி வாட் ஹேப்பன் டு யூ டானி. எல்லாம் சரியாயிடும். ஒரு வாரம் தானே, ஒரே வாரம் தானே, நான் போயிட்டு வரும்போது பணத்தோட தான் வருவேன். நான் நினைச்ச மாதிரி கையில கெட்டு கெட்டா பணம் இருக்கும். அவரு மறுபடியும் பழைய பரத்தா முழுசா உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவாகும். இர்ஷாத், நமக்கு இருந்த ஒரே லிங்க் அவன் தான். ஓவர் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ் சார், ஹார்ட் அட்டாக். அந்த கொரியர் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. உள்ளதான் இருக்கும், நான் தேடி பார்க்குறேன் சார். போயிருக்கேன் சார். ஐயோ கவலைப்படாத பரத், கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். போயிட்டு வரேன்டா. ஐசக், என்ன ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ண. ரயில்வே ஸ்டேஷனுக்கு? ஆமா. டே எங்கடா போறீங்க? இதெல்லாம் அப்புறம் சொல்லுண்டா, வா நீ வா. என்ன விஷயம்னு சொல்றா? எப்படியாவது நம்ம பரத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு வழி காமிச்சு. எங்க போறேன்னாவது சொல்றா. நீ வண்டி எடு,